வெல்கம் டு அவர் சேனல். ஸோ மாநாடு ரிலீஸ் டேட் வந்துட்டு தள்ளி போயிருக்கு. ரொம்ப ரொம்ப அதிர்ச்சிகரமான ஒரு நியூஸ் தான் சோசியல் மீடியாவில் போயிட்டுருக்கு. ஸோ இது சம்மந்தப்பட்டதான் மறுபடியும் சிம்பு வருத்தத்தோடையும் சில விஷயங்கள் வந்துட்டு பதிவிட்டிருக்காரு. ஸோ என்ன ஏது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்த ஒரு படம் தான் மாநாடு. ஸோ சிம்பு அவர்களுடைய கம்பேக் அப்படின்னு தான் சொன்னோம். அது மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவில் புதுவிதமான டைம் லூப் கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க ஹாலிவுட் மூவியில் இருக்கிற மாதிரி அப்படிங்கிறது கேள்விப்பட்டோம். அதுக்கப்புறம் தான் படத்துக்கு ப்ரமோஷனுங்கிறது சூடு பிடிக்க ஆரம்பிச்சது. ஸோ டீசர் ரிலீஸ் பண்ணாங்க, நல்லா இருந்துச்சு. எஸ் ஏ சூர்யா அவங்களுடைய ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு. ஓவராலா படம் சூப்பரா இருக்க போது அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ரிலீஸ் டேட் அப்ப கூட சொல்லல, தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்த நிலைமையில தீபாவளி எல்லாம் கிடையாது, நவம்பர் 25 அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சோ ஆடியோ லான்ச் வந்துட்டு 1 வீக் முன்னாடி நடந்துச்சு. அப்ப கூட சிம்பு வந்துட்டு நல்லா தான் பேசிட்டு இருந்தாரு. திடீர்னு வந்துட்டு எல்லா பக்கம் இருந்து பிரஷர் கொடுக்குறாங்க, டார்ச்சர் கொடுக்குறாங்க. சோ வந்துட்டு இந்த படம் வந்துட்டு ரொம்ப முக்கியமான படம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அழுதுட்டு இருந்தாங்க. சோ எதுக்கும் தலைவனுக்காவது போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ் எல்லாம் எதிர்பார்த்த நிலைமையில இப்ப திடீர்னு ப்ரொடியூசர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த மாதிரி தவிர்க்க முடியாத ரீசன்னால நம்மளுடைய மாநாடு படம் வந்துட்டு ரிலீஸ் ஆகாது. இதை வந்துட்டு ஒரு பிரசவம் மாதிரி நான் வந்துட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஸோ வந்துட்டு சில ரீசன்னால வந்துட்டு தள்ளி போகுது அப்படிங்கிற மாதிரி அவரே வழியோட சொல்லியிருக்கிறதா ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. இதுக்கப்புறம் சிம்பு அவர்களும் அதே தான் சொல்லியிருக்காரு, நான் மறுபடியும் கம்பேக் கொடுப்பேன், வந்துட்டு நான் திரும்பி வருவேன், இதே மாதிரி பிரஷர் அப்படிங்கிறது வந்துட்டு எனக்கு வந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் ஏகப்பட்ட இடத்துல பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்ததாகவும் ஒரு நியூஸ் வெளியில் வந்திருக்கு. இப்போ இது வரைக்கும் டிக்கெட் புக் பண்ணவங்க எல்லாருக்குமே வந்துட்டு கேன்சல் ஆயிடுச்சு, அமௌண்ட் ரீஃபண்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற நியூஸ் தான் இப்போ வந்துட்டு இருக்கு. ஸோ எல்லாரும் FDFS டிக்கெட்லாம் எடுத்து ஜாலியாக நாளை காலையில் படத்துக்கு போறண்டா அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி படம் ரிலீஸ் ஆகாது அப்படிங்கிற விஷயம் வருத்தம் தரக்கூடிய விஷயம் தான். அட் த சேம் டைம் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிம்பு அவர்களுக்கு எல்லா பக்கம் இருந்து பிரஷர் வந்துட்டு இருக்கு. தவிர்க்க முடியாத ரீசன் அப்படின்னு சொல்லி ப்ரொடியூசர் சொல்லியிருக்காரு, என்ன காரணம் அப்படிங்கிறது தெரியல. ஸோ ஏகப்பட்ட பிரச்சனை இருக்க அவரை சுற்றி அப்படிங்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அவர் மறுபடியும் வந்துட்டு வழியோட சொல்லியிருக்காரு, என் ரசிகர்களுக்காக நான் கம்பேக் கொடுப்பேன்டா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ படம் வந்துட்டு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் அப்படிங்கிறது தான் இப்போ வந்திருக்கிற நியூஸ். ஸோ தட்ஸ் எ வீடியோ கைஸ். இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க. தொடர்ந்து அப்டேட்டுக்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.